இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு ஒரு தினாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியிலே வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கு வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லையே என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்றார். எனவே 5 மணி அளவிலே வந்தவர்கள் 1 தினாரியம் வீதம் பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தினாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பொழுது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லையே, நீர் என்னிடம் 1 தினாரியும் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என்னுடைய விருப்பம். என்னக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதனால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையாவோர் கடைசியாவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை போன்ற ஒரு புரட்சிகரமான போதனை இதுவரைக்கும் எவரும் சொன்னதும் இல்லை, அதை செய்து காட்டியதும் இல்லை. ஆண்டவர் இயேசு என்ற ஒரு ஒப்பற்ற கடவுளின் மகன், மக்களின் தலைவன் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் மட்டும்தான் இத்தகைய ஒரு அற்புதமான போதனையை இதுவரைக்கும் வரலாற்றிலே செய்திருக்க முடியும், அதை தன்னுடைய வாழ்விலேயும் காட்டியிருக்க முடியும். அந்த வகையில் அது என்ன பெரிய அற்புதமான ஒரு போதனை? இன்றைக்கு சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் என்றெல்லாம் பேசுகின்றார்கள். எத்தனை கட்சிகள் இதுபோன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அதேபோன்று ஒரு சில சமூகங்களிலே இடஒதுக்கீடு என்று சொல்கின்றார்கள், ரிசர்வேஷன் என்று சொல்கின்றார்கள். இதையெல்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே பேசியிருக்கிறார் என்பதுதான் மிகவும் புரட்சிகரமான ஒரு போதனையாக இருக்கிறது. முதலிலே பாருங்கள், இந்த பகுதியை பல பேர் புரிந்து கொள்ளவே முடியாது. கண்டிப்பாக கடவுளை எப்படி புரிந்து கொள்ள முடியவில்லையோ, அதேபோன்றுதான் கடவுள் இப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. இது உலகத்தின் கண்களுக்கு முற்றிலும் மாறானது, தலைகீழ் அமைப்பை கொண்டது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இந்த கதையிலே வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். முதலிலே விண்ணரசு எப்படி இருக்கும், இதை ஆர்ச் பிஷப் புல்டன் ஷீன் அவர் சொல்கின்றார். தேர் ஆர் ஒன்லி 3 கிரேட் சர்ப்ரைசஸ் ஃபார் மீ வென் ஐ கெட் டு ஹெவன் என்று சொல்கின்றார். 3 ஆச்சரியங்கள் எனக்கு விண்ணகத்திலே காத்து கொண்டு இருக்கிறது. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ வுட் சீ பீப்புள் ஹூம் ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பெக்டட் டு பி தேர். த செகண்ட் திங் இஸ் ஐ வுட் பி மிஸ்ஸிங் பீப்புள் ஹூம் ஐ எக்ஸ்பெக்டட் டு பி தேர். த தேர்ட் திங் இஸ் ஐ மைசெல்ஃப் வில் பி தேர். 3 காரியங்களை சொல்கின்றார். 1, நான் யாரையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையோ அவர்களெல்லாம் விண்ணரசில் இருப்பார்கள். யாரையெல்லாம் நான் எதிர்பார்த்தேனோ அவர்களெல்லாம் விண்ணரசில் இருக்க மாட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அங்கே இருப்பேன். ஆக 3
ஆச்சரியங்களை அங்கே நான் பார்ப்பேன் என்று சொல்கின்றார். கண்டிப்பாக இந்த ஒரு ஓமைக்கும் இந்த நற்செய்தி பகுதிக்கும் இது முற்றிலுமாக பொருந்தும் என்பதுதான் உண்மை. காரணம், அன்புக்குரியவர்களே, ஒரு முதலாளி தன்னுடைய வேலையாட்களாக நிலத்திலே வேலை செய்வதற்கு அவர்களை பணம் கொடுத்து அழைத்து செல்கின்றான். காலையிலே அவன் ஒரு சில பேரை அழைக்கின்றான். இவ்வாறாக 2 மணித்துளிகள், 3 மணித்துளிகள் என்றெல்லாம் காலம் தாழ்த்தி கடைசியிலே 5 மணிக்கு கூட ஒரு சில பேரை வேலைக்கு அமர்த்துகின்றான். கடைசியில் இவர்களுக்கு எப்படி அவன் கூலி கொடுத்திருக்க வேண்டும், எவ்வளவு வேலை செய்தார்களோ அதற்கு ஏற்ற வகையிலே தான் அவர்களுக்கு கூலியை கொடுத்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யாரிடம் மட்டும்தான் இந்த பேரத்தை அந்த மனிதன் பேசினான்? முதலிலே அமர்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவன் அந்த பேரத்தை பேசினான். என்ன, 1 தெனாரியம் கூலி என்று ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். இது முதல் குழுவினர். கடைசியில் வந்தவர்களுக்கு அந்த ஆள் எந்த ஒரு பேரமும் பேசவில்லை. 1 தெனாரியம், 2 தெனாரியம் என்று வார்த்தைகளையே சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கின்றான், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்று தான் சொல்கிறான். ஏன், அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். எனவே இவ்வளவு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. இங்கேதான் நீதி இருக்கிறது. நாம் என்ன சொன்னோமோ அதை நாம் கடைபிடிப்பது என்பது நீதி. ஆனால் கடைசியில் வந்தவனுக்கு அவனுக்கு ஏற்ற ஒரு கூலியை கொடுப்பது என்பது கடவுளின் அன்பு. எனவே தான் நீதியில் அன்பையும் அன்பில் நீதியையும் என்ற வார்த்தையை சொல்கிறோம். கடவுள் மட்டும்தான் இதை செய்ய முடியும். மனிதர்கள் நாம் நிச்சயமாக இதை முழுவதுமாக கடைபிடிப்பது என்பதே கஷ்டம், முடியாது. ஆனால் கடவுள் இப்படித்தான் அன்பையும் காட்டுகின்றார், அன்பில் நீதியையும் வைக்கின்றார். எனவே கடைசியில் வந்தவர்கள் முதலிலே வருகிறார்கள். உண்மையாகவே யாருக்கு முதல்ல கூலியை கொடுத்துருக்கணும்? காலையில் பாவம் 5 மணிக்கு வந்து அவன் கஷ்டப்பட்டு நிற்கிறான். கடைசியில் அவன் கூலிக்காக நிற்கின்ற பொழுது அந்த நேரத்திலே அவனை கடைசியாக வைப்பது என்ன நியாயம்? முதலிலே வந்தவர்களை முதலிலே கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்திருந்தால் பிரச்சனையே இங்கே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள், கடைசியில் வந்தவர்களை முதலிலே அழைக்கின்றார். அவர்களுக்கு 1 தெனாரியம் மட்டும்தான் கொடுக்கின்றார். அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். காரணம், 1 தெனாரியம் என்பது 1 நாள் கூலி. எனவே 1 மணி நேரம் உழைத்துவிட்டு 1 நாள் கூலியை இவர்கள் வாங்கிவிட்டார்கள். ஆனால் கடைசியிலே வருகின்ற முதலிலே இந்த வேலையை ஆரம்பித்தவர்களுக்கு நிறைய கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்தது. இறுதியாக அவர்களும் 1 தெனாரியம் தான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள், 1 மணி நேரமே அவர்கள் வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீர்களே என்று அவர்கள் முணுமுணுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு கதையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 15-ம் அதிகாரத்திலே வரக்கூடிய அந்த கதை, ஊதாரியின் மைந்தன் கதை. அந்த பெரிய மகன் என்ன சொல்கின்றான், நான் உன் கூடையே இருக்கின்றேனே அப்பா, 1 நாள் கூட என்னுடைய நண்பர்களோடு நான் விருந்து கொண்டாடுவதற்கு 1 ஆட்டையோ மாட்டையோ கொடுத்திருப்பியா? இல்லை. இந்த மகன் அதே வார்த்தை தான், இந்த மகன், இந்த மக்கள் என்ற அந்த வார்த்தையை பார்க்கின்றோம். இந்த மகன் என்ன செய்தான், ஊதாரித்தனமாக எல்லாவற்றையும் செலவழித்து அவன் மீண்டும் வருகின்றான். அவனுக்கு போய் நீ என்ன செய்கிறாய், இவ்வளவு பெரிய விருந்தை கொண்டாடுகின்றீரே, என்னையும் அவனையும் சமமாக்கி விட்டீரே என்று மட்டும் அல்ல, அவனுக்கு இப்படி ஒரு முதலிடம் கொடுத்து விட்டீரே என்று அவன் சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஆக இப்படியாக அவர்கள் சொல்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்ற அற்புதமான பதில் இதுதான், நான் நல்லவனாக இருப்பதனால் உனக்கு என்ன பொறாமையோ? யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது, இந்த சொத்தையும் செல்வத்தையும் அல்லது அவர்களையும் நான் வேலைக்கு அமர்த்தினேனே, என்னை பொறுத்திருக்கிறது. நீ ஏன் இதை பற்றி கவலைப்படுகிறாய்? உனக்கு உரியதை நான் கொடுத்து விட்டேனே அல்லவா, நீ போய்விடு, அவ்வளவுதான். அதுதான் நீதி. உன்னிடம் 1 தெனாரியம் என்று தான் பேசினேன், நீ வாங்கி கொண்டாயே போ, அது நீதி. ஆனால் அவனுக்கு நான் கொடுப்பது என்பது அது என்னுடைய விருப்பம், என்னுடைய தாராள உள்ளம், அதுதான் அன்பு.
இந்த அன்பையும் பார்க்கின்றோம், நீதியையும் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதே ஒரு எண்ணத்தை தான், இதே ஒரு கருத்தை தான் ஒரு நல்ல தாயாக இருக்கட்டும், நல்ல தந்தையாக இருக்கட்டும், அவர்களும் செய்வார்கள். ஒரு பையன் சுட்டியாக இருந்து விட்டான், அவன் அதிகமாக இழப்பை ஏற்படுத்தி விட்டான் என்பதற்காக சொத்திலே பங்கு கொடுக்கின்ற பொழுது அவனுக்கு குறைத்தா கொடுப்பார்கள்? இல்லை, அவனுக்கும் சேர்த்துத்தான் கொடுப்பார்கள். ஒருவேளை அவனுக்கு அதிகமாக கொடுப்பார்கள், பாவம் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டுதான் கொடுப்பார்கள். இதுதான் இடஒதுக்கீடு. இன்றைக்கு சமூகத்திலே இதை பற்றி பெரிதாக பேசுகின்றார்கள். சமூகத்திலே சமீபத்தமாக ஒரு அரசியல் தலைவர் அழகாக இதை எடுத்து சொன்னார். ஏன் இடஒதுக்கீடு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு தேவை என்பதை அருமையாக எடுத்து சொன்னார். பல பேர் இதற்கு எதிர்ப்பு, இன்றைக்கும் பாராளுமன்றத்திலே இதை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு மனமில்லாத நிலை. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக சமூக நீதி என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்தி சொல்கின்றார். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேலை கொடுப்பதற்கு ஆள் இல்லை. கடைசி வரைக்கும் அவர்கள் எங்கே நிற்கின்றார்கள்? அவர்கள் சந்தை வெளியிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நிற்கின்றீர்கள்? எங்களை யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லையே, போங்கள், போய் என்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யுங்கள் என்று. வேலை வாய்ப்பு ஒரு மணி நேரம்தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு 5 மணிக்கே கிடைத்திருந்தால் போய் சென்று அந்த வேலையை செய்திருப்பார்கள். வாய்ப்பு இல்லை, இந்த வசதி இல்லை. இந்த ஒரு வாய்ப்பும் வசதியும் இல்லாததனால் அவர்களுக்கு இறைவனே முன்வந்து இந்த வாய்ப்பையும் வசதியையும் பெற்றுக்கொண்டவர்களுக்கு இணையாக கொடுக்கின்றார். காரணம், எல்லோரும் சமம் என்ற வகையிலே கடவுளுடைய கண்ணோட்டம் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது ஒருவர் ஒருவருக்கு நாம் பொறுப்பாக இருக்கின்றோம். எவன் எக்கடாவது கெட்டு குட்டி செவரா போனா எனக்கு என்ன கவலை இல்லையே என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. அவனுக்கு என்னால் நான் என்ன உதவி செய்ய முடியும்? அந்த சமூக அக்கறை, இந்த சமூக நல் எண்ணம், சமூக நீதி என்பது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சமூகம் வளரும். இதைத்தான் வெளிநாடுகளிலே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பிரான்ஸ் நாட்டிலே செக்யூரிட்டி சோசியல் என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். யாருக்கு முடியவில்லையோ அவர்களுக்கு அரசே முன்வந்து உதவி செய்கிறது. அரசு எங்கிருந்து இந்த காசை பெறுகிறது? வானத்திலிருந்தா கொட்டுகிறது? இல்லை, யாரிடம் அதிகமாக சம்பளம் இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ, அவரிடமிருந்து இவர்களுக்கு கொடுக்கிறது. இதுதான் சமூக நீதி, அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கிறது. வெளிநாடுகளிலெல்லாம் இந்த சோசலிசம் என்பது, ஃப்ரெட்டர்னிட்டி என்பது இருக்கிறது. நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, ஆனால் இல்லை. ஏனென்றால் நம்முடைய அந்த கான்செப்ட் என்பதே, டெமோக்ரஸி என்பதே இன்றைக்கும் ஒரு நகைப்புக்குள்ளான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சமூக அக்கறை என்பது நமக்கு இருக்க வேண்டும். வயநாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய ஆயர்கள் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். காரணம் என்ன? எவ்வளவு பேர் உதவி செய்தாலும் நான் அங்கே என்ன செய்தேன் என்ற என்னுடைய அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் சமூக நீதி. எனவே தான் சமூக அக்கறையோடு நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கிறது. இத்தகைய ஒரு அருள், சமூக நீதி, சமூக அக்கறை, நலிந்தவர்களை கை தூக்கி அவர்களை தூக்கிவிடுகின்ற அந்த சமூக பொறுப்பு நம்மிடம் அதிகமாக வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம். ஆமென்.